அந்த லைக்கா அதுக்குள்ளேயே ஒரு லைக்கை உள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க. அதுக்காக என்னவோ தெரியல அந்த கம்பெனியில் நடிக்கணும் அப்படின்றாலே எல்லாருமே வந்து எல்லாருமே ஆசைப்படுறாங்க. காரணம் அவங்களோட படைப்பு, அதுக்கப்புறம் அவங்க கொண்டாந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற விதம், அது மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு ரீச்சு, மிகப்பெரிய ஒரு பலூன் மாதிரி அது. கத்தியிலிருந்து இப்போ வரைக்கும் 2G வரைக்கும் பெரிய படமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்க கம்பெனி ரொம்ப அடுத்தடுத்து ஒரு ஒரு பெரிய லெவலில் இருக்குது. இன்னும் ராஜமௌலிங்க சார் வந்து ஒரு பாகுபலி மாதிரி பல கோடி செலவு பண்ணி மிகப்பெரிய அடுத்தடுத்து ஒரு காலிவுட்டுக்கு இணையான எங்கள் தயாரிப்பாளர் அப்படின்ற ஒரு பேர் எங்களுக்கு கிடைக்கணும், சார் கிடைக்கணும். அவர் நல்ல எண்ணத்துக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு எங்கள் டீம் சார்பாக அங்கே வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் சாருக்கு. எங்கள் டைரக்டர் கௌரவ் பங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவேன், உண்மைக்கு ஒரு வாத்தியார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் டைரக்டர் மட்டும் இல்லை, அவ்வளோ சார்பாக இருப்பாப்புல. எல்லாருமே வந்து முன்னாடி ஒரு சீனை வந்து நான் ஹீரோ வராது ஹீரோயின் வராங்க, சூரிய வராப்புல ஓகே இப்படி வந்து இறங்குறாங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு ஓரளவுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு வருவாங்க. ஸ்பாட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சம் மாறும், சீன் சொல்லியிருப்பாங்க ஸ்பாட்டுக்கு வந்து கொஞ்சம் மாறும், அப்படி இல்லை. முதல் நாள் எல்லாமே கிளியர் அந்த பேப்பரில் வரைஞ்சிருவார், இங்கேருந்து ஹீரோ இறங்குறாரு இத்தனை செகண்ட் அப்படி மூவ் பண்ணுறாரு டேர்ன் பண்ணுறாரு, அந்த ஹாஃப் செகண்டில் டேர்ன் பண்ணணும். அங்கிட்ட ஒரு 3 மீட்டருக்கு அப்புறம் சூரிய இறங்குவாப்புல, சூரிய ஒரு ஒரு 1.5 செகண்ட் மட்டும் ஒரு கண்ணை மட்டும் இப்படி சாய்க்கணும். அப்படி அங்கேருந்து ஒரு 24 மீட்டருக்கு அந்த பக்கத்தில் ஹீரோயின் இறங்குவாங்க, அவங்க ஒரு ஸ்டெப்பு வச்சுட்டு அப்படியே ஏறிலே நிற்கணும், காலு கீழே படக்கூடாது. இது எல்லாமே இவ்வளோ பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்து அலர்ந்து வருவாப்புல. ஃபஸ்ட் டைம் வந்து கதை சொன்னாரு, கதை சொன்னப்ப பங்கு சொல்கிறப்ப தண்ணி பங்கு தண்ணி ரெடி நீ ரெடியா சாப்பிடணும் தண்ணி சாப்பிட்டோம் அப்படின்ட்டு ஆரம்பித்தார். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீனை பாலாஜி நீங்கள் சொன்ன மாதிரி தான், உங்கள்கிட்ட எப்படி உங்கள் சீனை சொல்லலையோ அதே மாதிரி எங்கள்கிட்ட எங்கள் சீனை சொல்லலை. ஆரம்பத்துலேருந்து வந்தார், ஃபஸ்ட்லேருந்தே வந்து கேமரா ஆன் ஆச்சுருந்தா அப்படியே லைட்டாக வெளியேசை இருட்டாக இருக்கும், ஒரு சின்ன கேட் ஓப்பன் ஆகும், மழை பெய்யும், அப்படியே ஒரு கேமரா உள்ளே போகும், உள்ளே போகும், கொஞ்சம் லேசாக இருட்டாக இருக்குது, செகண்ட் கேட்டுக்கிட்ட போகும், அப்படியே ஒரு லைட்டு பிரைட் ஆகும், அப்படியே அங்கேருந்து அங்கேருந்து போனால் ஒரு லெக்கு மட்டும் வரும், அந்த லெக்கு தாண்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கு, கிட்ட ஒரு ஸ்டேஜுக்கு போகணுன்னா அப்படியே ஒரு டோர் டக்குன்னு க்ளோஸ் ஆகும். டேரக்டர் பார்த்தேன், உங்கள் சார் டீ சாப்பிடலாம் மாட்டி, ஓகே சாப்பிடுவோம் அப்படின்னாங்க. டீ சாப்பிட்டோம், டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓகே போச்சு, இப்போ அந்த டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது, அப்படியே போகிறோம் டாப் அப்படின்னு ஒரு சத்தம் கிடச்சி திரும்பி பார்த்தேன், ஒரு ஆள் நடந்து போயிட்டு இருந்தாங்க, திரும்பி கேமரா அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஃபங்க்ஷன் நல்லா கேட்டுக்கணும், எல்லாமே ஒரே சாட்டு, ஓகே ஓகே போங்க ஓகே போங்க, எல்லாமே ஒரே சாட்டுது. திருப்பி அப்படியே போச்சு போச்சு, அங்கேருந்து அங்கே போச்சு அங்கே போச்சு, அடுத்தட போச்சு போச்சு, உங்களால் சாப்பிடலாமா அப்படின்றோம், அப்படியா சாப்பிட்டு பேசுவோமா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்ட்டாரு. சரி ஓகேன்ட்டு சொல்லி 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 போனார் போனார் போனேன். இப்போ இங்கே ஒரு கேட்டேன்ட்டார் வந்தார், இவர் தான் பார்த்தேன் நான் படத்தோட வில்லேன் டேனியல் பாலாஜி. என்ன பங்க சார் ஒரு நேரமாக ஆகிப்போச்சு இங்கேயே ஷார்ட் பை ஷார்ட்டாக சொல்லிட்டீங்க பங்க சார், இதுக்கப்புறம் இந்த கதை வேறு ஃபுல்லாக சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்ட்டார். இல்லை பங்க சார் இது மட்டும் இல்லை, நான் ஃபுல்லாக எல்லாமே அப்படியே அனிமேஷனில் பண்ணியிருக்கேன், ஒரு நிமிஷம் லேப்டாப்பில் அதை பாருங்கன்றார். லேப்டாப்பில் பார்த்தா உண்மைக்கு அப்படியே கரெக்டாக அந்த எத்தனை சார் என்னென்ன சொன்னதோ அது எல்லாமே அப்படி விஷயம்ல அப்படியே ஃபுல்லாக பண்ணியிருக்காரு, அது ஃபுல்லாக காட்டினது வந்து அந்த சீனில் ஃபுல்லாக எனக்கு காட்டின ஓகே தான். சரி பங்க சார் நம்ம சீன் என்ன என் கேரக்டர் என்ன பங்க சார் அதுக்கப்புறம் டேனு பாலாஜினு ஓகே அவர் நடிகர் அவர் சொல்லவே தேவையில்லான்னு சூப்பர் எங்கன்ட்டு என்ன நாங்கள் என்ன பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆரம்பிச்சா ஃபுல்லாக சொல்லி முடிச்சார். எனக்கு தெரிஞ்சு ஒரு படத்தை வந்து ஒரு ஷார்ட்டு கூட மிஸ் ஆகாமல் சொல்லி முடிச்சார் படத்தை ஃபுல்லாக, பட் அவர் நாளாக இருந்துச்சு அதை விடுங்க அது என்ன பண்ண இருக்கும், ஒன்றும் மிஸ் ஆகாமல் சொல்லிட்டார். இவ்வளோ எப்படி பங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இல்லை நான் சொன்னால் எதை செஞ்சாலும் என் ஒர்க்கு இப்படி தான் இருக்கு நான் கரெக்டாக இருக்குன்னு ஆசைப்படுவேன். ஒருத்தர் பார்க்க போனால் அவர் ஒர்க்கை வந்து சும்மா அப்போ மட்டும் சொல்லாமல் முன்னா பின்னா கிளியராக தான் நான் சொல்லுவேன் அப்படின்றார். ஓகே ஓகே ஷூட்டிங் ஸ்பாட்னா அதே தான், அவளை ஸ்ட்ரிக்டாக இருப்பார், ஒரு சின்ன மிஸ்டேக்னா கூட நீங்கள் வந்து ஒரு சீன் போயிட்டப்போ சின்ன சத்தம் கேட்டோம் கட் அப்படின்றார். அப்படியே எல்லாத்தையும் பார்ப்பார், என்ன என்ன என்னங்க பிரச்சனை என்ன சவுண்டு இல்லை சவுண்டு ஆ இல்லை சார் அங்கே ஏன் லைட்டு பிளிக்காச்சு இல்லை சார் அங்கே அங்கே ஒரு சின்ன லூஸ் கண்டி சார் பிளாக் பாயிண்ட்டாக போயிடும் அப்புறம் அங்கேயே என்ன எங்கே 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 என்ன ப்ராப்ளங்க என்ன ப்ராப்ளம் எனக்கு எதுவும் தேவை எனக்கு தேவையில்லை எனக்கு கரெக்டாக எனக்கு சார்பாக இருக்கணும் எனக்கு டெடிக்கேஷன் முக்கியம் கேட்டால் போயிருங்க வெளியில்
சைலன்ஸ். ரெடி பங்க்ஸ் போகலாமான்ட்டு பங்க்ஸே டைலாக் மறந்துடுச்சு. ஒரு நிமிஷம் இருந்து நல்லா ரெடியே பண்ணி வச்சுருந்தேன், அங்கே போயிட்டு நீங்கள் மறந்துட்டு மாலே அப்படின்னு ரெடி இருந்தேன். இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கு அவர். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஏதாந்தும் ஒரு சீன் எடுக்கிறப்பவே வந்து இல்லை இல்லை இது பங்க தப்பாக இருந்துருக்காங்க ஹீரோ என்ன சொல்லுவார் சார் தப்பாக இருந்துருக்கேன் எனக்கு தான் கரெக்ட் இன்ட்ரெஸ்ட் நல்ல பேஸ்ட்டுமே கட்டு போதும் போதும் கேமராமேன் சொல்லு போதும் நாங்கள் ரேப்பர் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு அங்கே போய்ட்டு என்ன கரெக்டாக என்ன தேவையோ அதுதான் எடுப்பு எல்லோரும் எடுத்து வச்சுட்டு எடிட்டிங் டேபிளில் போயிட்டு தேவையில்லா டீக் போட்டுருவாங்க எனக்கு அப்படி இல்லை எனக்கு எது தேவைன்னு அதே எடுப்பேன் எடிட்டிங் என்ன தேவை அதுதான் எடுப்பேன் தேவைப்படணும் எடிட்டிங் டேபிளவே டீக் போட்டிருக்கேன் டேபிள் எனக்கு தேவை அந்த மாதிரி ஒரு பெரிய டேரக்டர் இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணிடுவா அப்போ இதாக வேணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி இது மீறி இன்னொன்று இருக்குங்க அவர்கிட்ட இதில் அவர் நடிக்கிறார் மெயினாக எங்களுக்கு சொல்லித்தர விட அவருக்கு அவருக்கும் கூட தெரியும் நல்ல நிறையா ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டாரு பாருங்கள் எல்லாரும் ஹீரோ வந்து உடம்பு இப்படி இருக்குன்னு இப்படி இருக்குன்னு இதெல்லாம் பயங்கரமாக அளவு வைப்பாங்க ஆனால் அவர் அதை விட ரெண்டு அவர் தான் பயங்கரமாக மெயின்டைன் பண்ணுவார் கரெக்டாக ஹஸ்பண்ட் சொல்வார் தப்பான்னு பண்ணாது நான் பார்த்து வெளில வந்துருந்த மாதிரி இடத்துல ஹஸ்பண்ட் ரெடி ரெடி சாட் ரெடி ஹஸ்பண்ட் கொடுங்க ப்ரொடக்ஷன் கொடுத்தாரு கரெக்டாக அந்த சேமியா இல்லை இந்த சேமியா அது ஆஃப் வேக்காடாக இருக்கணும் மில்க் கரெக்டாக ஊற்றி சக்கரை லேசாக போட்டு இஞ்சி லைட்டை போட்டு அப்படியே குழப்பி கொண்டு வாங்குவார் என்ன புக்ஸ்னு கேட்பேன் இல்லை புக்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டு இந்த லிவர் இல்லை லிவர் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா இருக்கும் ஓகே ஓகே புங்க்ஸ் நாங்களாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போயிடலாமாண்டுவோம் ஓகே முஸ்தம் போகலாம் முஸ்தம் போகலாம் முஸ்தம் ஏன்னா மற்ற எந்த பழக்கமும் இல்லை அவர்கிட்ட அது அவர் சொன்னது அதை விட்டுருந்தேன் அவ்வளோ சாப்பாட்டில் அவ்வளோ கரெக்டாக எந்தெந்த ஃபுட்டு எல்லா ஃபுட்டு சாப்பிடக்கூடாது எந்தெந்த ஃபுட்டு சாப்பிட்னா அவ்வளோ மெனக்கெடுவார் கரெக்டாக அவர் சின்னப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடின்றப்ப டப்பா போயிட்டு வர்றாரு ஒரு வேலை எனக்கு டவுட்டு என்னடா ஏன்னா தனியாக போயிட்டாங்க ஏன்னா போலீஸ் ட்ரெஸ் வேறு உடம்பு நல்லா வச்சுருக்காரு போலீஸ் ட்ரெஸ் போட்டோம்னு அப்போ போயிட்டு வந்து எனக்கு ஒரு வேலை டவுட்டு சைடில் போய் தண்டாவது எடுத்துகிட்டு வர வேணுமோண்டு அப்படி வந்து பங்கு போகலாமா போகலாம் அப்படி போட பாருங்க ஆளுங்களுக்கு எங்கே நம்ம ஒரு டைரக்டர் எனக்கு தெரிஞ்சு காஸ்டியூம் வந்து உண்மைக்கே அவர் தான் பக்க ஆர்டிஸ்ட் மாதிரி இருப்பார் விரைவில் ஹீரோவாக இருந்துப்பாங்க சார் வாழ்த்துக்கள் இல்லை ஆமாப்பா ஒரு ஒரு சீன் வந்தீங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு நாலு சீன் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு ஆறு ஏழு சீன் வந்தாச்சு இதெல்லாம் ட்ரெயிலர் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எங்களுக்கு தெரியும் அதனால நீங்கள் ட்ரெயிலர் தான் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக வந்துடுவீங்க வரணுப்பாங்க சார் வாழ்த்துக்கள் அடுத்து எங்கள் ஹீரோ பிரதர் வந்து சொன்னோம் ஃபஸ்ட்டு நல்ல மனிதர் சினிமாவில் பார்த்ததில்ல பண்பு அவருக்கு வந்து முன்னப்பணும் அப்படி அவருக்கு என்ன டவுட்டோ இல்லை என்ன ஐடியாவோ அவர் ஸ்க்ரீன் முன்னாடி சொல்லலாம் கேட்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அதுக்கு எல்லாத்துக்கும் அது உரிமை இருக்குது கண்டிப்பாக அந்த உரிமை எடுத்துக்கலாம் ஆனால் எதையுமே அந்த லிமிட்டை தாண்டவே மாட்டார் வேறு டேரக்டரை கேட்பார் பக்கத்தில் இருக்க ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாரு உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லுங்கள் அப்படின்வாரு ரொம்ப 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 டயத்தை ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து யாருக்குமே இடைஞ்சலே இல்லாமல் ரொம்ப ஒரு பக்காவான ஒரு பணிவான ஒரு மனிதர் அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் ஷூட்டிங்ஸ் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் நடக்கும் லாஸ்ட் அந்த போலீஸ் ஏரியாலாம் வந்து இந்த ரெட்டில் ஸ்டாண்டு ஒரு ரோட் எடுத்துட்டுக்கப்புறம் ஒருத்தர் வந்து குடிச்சிட்டு வந்து அந்த சீனை எடுக்கவே விடலவே ரெடி ரெடி ரெடின்றாங்க வந்து சைக்கிட்டு காய்கிட்டு வந்துக்கிட்டு அவ்வளோ அளப்புறைய கொடுக்குறியா போகவே மாட்டேங்கிறியா ஒரு அந்த ஜிம் பாய்ஸ் அவ்வளோ பேர் வராங்க அண்ணே தயவுசேனே ப்ளீஸ்ண்ணே வாங்கண்ணே போகலாம் அப்படின்னா போக மாட்டேங்கிறேன் மாறு வேற 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 மாறு அப்படியே பிரிக்கிறேன் அத்தனை பேர் அப்படின்றியா இல்லை விடுங்க போச்சுறேன் அப்படின்னா பிரிக்கிறவேன் பிரிக்கிறவேன் எல்லாரும் பிரிக்கிறவன் அப்படின்றியா அப்படியே பிரதர் சைடில் அந்த கார் பண்ண அந்த செல் அப்படி பார்த்துட்டே இருப்பார் ஆ சார் ஜிம் பாஸ்தி எங்க கூட்டிட்டு போங்க நாங்கள் போக மாட்டேங்கிறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு இந்த ஏரியாக்கார காசு கேட்குறாரு பர்மிஷன் வாங்கியாச்சுல இல்லை அவர் காசு வேணுமா கேட்பார் சொல்வார் மேனேஜர் விட்டு ஒன்று அவர் சமாளிங்க இல்லை வாங்க தள்ளி போய் எடுப்போம் இவ்வளோதான் சொல்வார் அந்த கண்ணாடி இறக்க அவர் முகத்தை காட்டினா கண்டிப்பாக அவன் தலைவா நீங்களா ஓகே ஓகே தலைவர் சாரி தலைவர் சும்மா ஆட்ட ஒரு ஆடை காணாமல் இப்படி வந்து அப்படின்னு கூட போயிருப்பாங்க தெரியாமல் கட்டிட்டேன் தலைவா ஆனால் இங்கே பேசுங்கன்றார் பேசி பாருங்க கேட்டால் அவங்க நம்ம தள்ளி போயிடுவோம் அப்படின்றார் அவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு மரியாதையாக ஒரு பணிவான ஒரு ஹீரோ இன்னைக்கு பார்த்துட்டு நாலுக்கு நாள் டெவலப் சத்தியமாக சொல்லி பிரதர் இந்த படத்தை அந்த சாந்தி நீங்கள் ஆடி இருக்கீங்க ரொம்ப சூப்பர் 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 அது ஒரு மூமெண்ட் ஒன்று கீழே போட்டு ஏதோ எஸ் மாதிரி ஒன்று போட்டு எடுத்தீங்க அருமையான மூமெண்ட் உண்மைக்கு அந்த இப்படி கால் கையாக வச்சு இப்படியெல்லாம் பின்னி நல்ல மூமெண்ட்
வெரி குட் மூமெண்ட், சூப்பர், ரொம்ப பிடிச்சிருச்சு. எல்லாம் ஒன்றும் செம்ம பிரதர் இருக்கு. நாளுக்கு நாளுக்கு நாலு நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் சும்மா சொல்லுவாங்க, வளர்ச்சி நிக்கிற சொல்லுவாங்க, அதை மீறி சொல்லுவாங்க. இல்லை விடிய சார் ஃபஸ்ட்டு நடிக்க இப்போ டைலாக் பேசுகிறப்ப டான்ஸ் பேசுகிற டான்ஸ் ஆடுறப்ப கொஞ்சம் கம்மியாக பார்த்தது தெரியும் அப்படின்வாங்க. அடுத்த படம் அடுத்த படம் அடுத்த படம் அடுத்த படம் இந்த படத்தை ரொம்ப சூப்பர், ரொம்ப ரொம்ப சூப்பர். அதுவும் அண்ணன் ரிச்சர்ட்னு பின்னி எடுத்துருக்காரு கேமரா. இந்த பிள்ளை என்ன நல்ல பிள்ளை இல்லை, ஏன்னா சண்டாளி மஞ்சள் மேலே அப்படி காட்டியிருக்காரு மனுஷன். அப்போல்ல ஒரு கேமரா கொண்டு போய் மனுஷன் கொண்டு போய் வச்சுட்டார், முக பேசிக்கிட்ட வச்சுட்டு வெளில வந்துட்டார், நீ படம் முடிச்சுட்டு அப்புறம் வாண்டு. அவ்வளோ ஒரு அழகு, அவ்வளோ ஒரு இது. நாங்கள் வந்து கூடவே இருந்தால் பட் பக்கத்தில் பார்க்கப்ப தெரியல, பாருங்க கேமராவில் அவ்வளோ ஒரு இதாக இருந்திருக்கு. அழகாக கட்டியிருந்தார் வந்து சூப்பர் பிரதருக்கு நான் என்னோடய வாழ்த்துக்கள். மேல் மேலும் இதே ஒரு ஒரு பணிவோட உண்மைக்கு இதே ஒரு மாதிரி ஒரு நல்ல ஹீரோ எல்லா விதத்துலையுமே. அவர் அண்ணன் சொன்ன மாதிரி உங்கள் படங்களே மனிதன் வந்து எல்லாமே சொல்லுவாங்க, அது கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், எல்லாமே தெளிவாக கரெக்டாக செலக்ட் பண்ணுறீங்க. இந்த படமும் கண்டிப்பாக ஒரு பெரிய படமாக இருக்கும், பெரிய ஒரு படமாக இருக்கும் இந்த படம். உங்கள் நடிப்பு அப்படி இருக்குது, அதுக்கு என்ன வாழ்த்துக்கள். எனக்கும் நல்ல வாய்ப்பு கொடுத்து கையா கொண்டார், அவருக்கும் நல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேமராமேன் ரிச்சர்ட்ங்க, ஒரு டைரக்டருக்கு சேஃபாக ஒர்க் பண்ணக்கூடியவர், அதே நேரத்தில் ப்ரொடியூசருக்கு சேஃபாக ஒர்க் பண்ணக்கூடியவர். டைரக்டருக்கு நல்லா எடுக்கணும், ப்ரொடியூசருக்கு ஃபாஸ்ட்டாக எடுத்து கொடுக்கணும், ரெண்டுக்குமே ஒரு சேஃபான ஒரு கேமரா வச்சிருக்கேனே. அண்ணனுக்கும் வாழ்த்துக்கள், தேனியல் பாலாஜி அண்ணனுக்கும் வாழ்த்துக்கள். அண்ணனுக்கு வந்து நடிப்பு பற்றி நாங்கள் சொல்லக்கூடாது, நல்லா அற்புதமான ஒரு நடிகர். பொருளாதாரம் படம் பார்த்ததுல மனுஷன் எப்படி அப்படி கண்ணு சிம்டம் அப்படியே பார்த்துட்டே இருக்கா அப்படி அப்படின்லாம் யோசிப்பேன். உள்ள நடிகர் உங்களை சொல்கிறதுக்கு எனக்கு பத்தாதுங்க. அப்போ ஆர்ட் டேட் வித்தியாசங்க. அண்ணனுக்கும் வாழ்த்துக்கள், பங்காளி சுரேஷுக்குமே வாழ்த்துக்கள். அமைஞ்சோனே நாங்களாம் அடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். ஹீரோவின் சேர்த்து ராஸ்கல் யார் அடிச்சுக்கிறது, எங்களை அடிச்சு கொண்டுருவாங்க. என்ன உடம்பு என்ன அடி தெரியுங்களா, ஃபஸ்ட்டு தெரியல. ஹீரோவும் சுரேஷ் அப்பப்போ சண்டை போடுறது ஒரு சீன் இருக்கு, வந்துட்டு வந்து அப்படியே போகிறப்ப ஹீரோ அப்படி போவார், ஒரே போகிறப்ப அப்படியே வந்து இங்கே உட்கார பார்ப்பாரு. ரேஸை பார்க்க மாறி வராதுன்னு கண்ணை மட்டும் கட்ட அப்படியே போறாரு. அண்ணே வேற மாதிரி இருக்குன்னே என்னாச்சு, அப்படியே நான் கொண்டுவாம இருக்கேன் மனுஷன், என்ன சொல்றீங்க ஐயோ இதுலையா அப்படின்னு அப்படின்னு வந்தாரு. சுரேஷு நீங்க பாலா படம் பாலாசர படம் நடிச்சுக்கீங்க இல்லைன்னு சொல்லல, அதுக்கு எங்களை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்றாரு. என்ன நீ வலிக்கிறானே, இல்லை வலிக்கிற கையெல்லாம் போச்சியா வலிக்கிறான்னு கேட்கிற. பிடிச்ச அப்படி சுற்றி நான் இப்படியே தான் போயிட்டு இருந்தப்ப ஒரே ஒரு சட்டில் நானும் சேர்ந்தேன், அது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தா கேட்டுட்டே இருந்தேன், அப்படியே பிரதர் அப்படியே பிடிக்கிறேன் தெரியலையே அப்படின்னு. ஒரு சட்டை இப்படி என்னையும் தள்ளிட்டு அவரையும் தள்ளுன்னு, என்னை தள்ளிவிட்டு நான் போயிட்டேன் அவ்வளோதான், போயிட்டு ஆட்டோ பிடிச்சி ஒரு போயிட்டு ஒரு 10-20 மீட்டர் தள்ளி திரும்பி பார்க்க, என்ன மாமா என்ன மாமா என்ன நம்ம மாமா ஏன்னா அப்படி வச்சிருந்தா நெஞ்ச பிடிச்சி இப்படியே தள்ளி விடுவேன். அப்புறம் இது எனக்கு தெரியலடா என் ஃபோர்ஸ் அப்படி வருது, அதான் முன்ன அதான்ட்டு அவ்வளோ ஒரு உடம்பு சிராயம்னு சொல்லக்கூடாது, அந்த வலு வலு சிம்பாடி. வாழ்த்துக்கள் இமானன். எங்கள் இல்லை உண்மைக்கு இன்றைக்கி வில்லேஜ்லேருந்து விண்வெளி வரைக்கும் இமானன் இந்தியா. இந்தியில் சல்மான் இருந்தாலே கெட்டுன்ற மாதிரி தமிழில் இமானன் இருந்தாலும் கெட்டுறியா. என் அண்ணனுக்கு வந்து வாழ்த்துக்கள், எனக்கு அவருக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது. எல்லோரும் ஹீரோ ஹீரோயினு டேரக்டர்னு சொல்லுவாங்க, ஒரு காமெடியனுக்கும் ஒரு மியூசிக் டேரக்டரும். ஏன்னா அவர் ஒர்க் பண்ணுற படத்தில் நான் இருப்பேன், நான் ஒர்க் பண்ணுற படத்தில் அவர் இருப்பார். ஒவ்வொரு படத்தை பார்த்துட்டு சொல்வார் எப்படி இருக்கு எப்படி இருக்குவார், அவர் பேச்சுட்டே தெரிஞ்சிடும் ரைட்டு ஓகே இந்த அளவுக்கு இருக்குங்க. இந்த படத்தை பார்த்துட்டு சொன்னார், அருமையான சீன், நல்ல படம், ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிறேன், உங்களை டேரக்டர் வந்து அழகாக கூட்டிகிட்டு போயிருக்கார், ஒரு காமெடி பஞ்ச் மாதிரி இல்லாமல் ஒரு கேரக்டராக சூப்பராக உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதில் ஒரு சீன் வந்து எனக்கு பேரா வந்து ரோஹிணி பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, தனியாக எழுதணும். ஆமாம், ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அந்த சீனை. தனிப்பட்டு முதல்ல அவர் இமான் சார் ஃபோன் பண்ணி சொன்னார், நீங்களும் அந்த உங்கள் ஒய்ஃபுக்கு ஏற்றம் பண்ணது பஸ்ஸில் வர சீன் கண்ணு கலங்கிருச்சு, ரொம்ப சூப்பர் சீன் அப்படின்றாரு. ஓகே, நான் அண்ணனுக்கு வாழ்த்துக்க சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா செட் அண்ணன் எடிட் அண்ணன் சீனில் எதுவும் போகலண்ணே அண்ணன், எங்களுக்கு இங்கே தெரியல, நான் படம் பேசிக்கிட்டு இருக்கேன், இருந்தாலும் போகிறக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதான் டேரக்டர் ஏன்னா அதான் அவர் சொல்வார், தேவையில்லாத எடுக்க மாட்டார், கண்டிப்பாக படத்தை அவர் எல்லாமே அவர் எடுத்ததாகத்தான் இருக்கும். அதனால் ரொம்ப சந்தோஷம்ண்ணே. ஸோ ஒட்டுமொத்த டீமுக்கு என்ன வாழ்த்துக்கள்,
இப்படை வெல்லும், இந்த படம் பெரிய லெவலில் வெற்றி பெறணும், எங்கள் கம்பெனி பெரிய லெவலில் போகணும், அடுத்தடுத்து கூட என்ன கூட்டிகிட்டே போகணும், அதுக்கு எல்லாத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் எங்கள் தமிழ் சினிமா சீனியர்ஸ் எங்கள் அண்ணனுக்கு நான் மறுபடியும் நன்றியை சொல்லிக்கிறேன். இது பேலன்ஸுன்னு அடுத்ததில் ஒர்க் அவுட் பண்ணி வந்து வச்சுக்கிறேன். ஓகே, எல்லாத்துக்கும் நன்றிங்க, நன்றிங்க.